ഓം ഹ്രീം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ശുക്ര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും ബികാരി വരുടത്തിയ തമിഴ് പുത്താണ്ട് നൽ വാഴ്ത്തുക്കൾ. ഉലക മക്കൾ അനവർക്കുമേ ഇന്ന് വരുടം മുഴുവതും നാലൊരു മേനിയും പൊഴുതൊരു വണ്ണമും നന്മകളും മേന്മകളും ഉണ്മയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. സിത്തിരൈ മാതം ഒന്നാം തീയതിക്ക് ആംഗല വരുടം 14/4/2019 ഞായറാഴ്ചക്കിഴമ മദ്യം സരിയാക ഒരു മണി 7 നിമിഷത്തിൽ സൂര്യ ഹോറയിൽ സരലഗ്നമാകിയ കടക ലഗ്നത്തിൽ കടക രാശിയിൽ ആലില്യ നക്ഷത്രം മുതൽ പാദത്തിൽ പഞ്ചഭൂത ശാസ്ത്രപടി കീഴ്നോക്കു നാളിൽ വികാരി വരുട തമിഴ് പുത്താണ്ട് ഉദയമാകുത്. പൊതുവാക വാനവിയൽ ശാസ്ത്രത്തെ ഉള്ളടക്കിയ എൻകണിത ശാസ്ത്രപടി പുത്താണ്ടുക്കാണ് പിറപ്പ് എൻ 5 വിധി എൻ 3. இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான நன்மைகளை அல்லது எந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே புத்தாண்டுக்கு உண்டான பாடல் கலிகாலத்திற்கு உண்டான விஷயங்களை கடந்த காலங்களிலேயே நம்மளுடைய சித்தர்கள் புத்தாண்டு தமிழ் வருடம் 60 வருடங்களுக்கான ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாடல் என்று சொல்லக்கூடிய வெண்பாவை கொடுத்துருக்காங்க. இந்த விகாரி வருட புத்தாண்டுக்கு உண்டான வெண்பா பார விகாரி தனிங் பாரன நீரும் குறையும் மாறி இல்லை வேளாண்மை மத்திபமாம் சேரார் பயம் அதிகம் உண்டாம் பழையோர்கள் சம்பாத்திய உடைமை விற்றுண்பார். இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே மலை வாய்ப்பு குறையும், திருடர் பயம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும், வேளாண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுமாரான ஒரு மத்திபமான சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கும். சேரார் பயம் அதாவது திருடர்கள் அல்லது தீயவர்களுடைய பயம் நமக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மக்கள் வந்து சுதந்திரமாக, பொதுமக்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாது. பழைய அதாவது பூர்வீக சொத்து அல்லது பெத்தவங்க சம்பாரித்து வச்ச சொத்துக்களை விற்று சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய வெண்பா. மீண்டும் சொல்கிறேங்க, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டுடைய பாடல் வெண்பா வந்து பார விகாரிதனி பாரண நீரும் குறையும் மாறி இல்லை வேளாண்மை மத்திபமாம் சேரார் பயம் அதிகம் உண்டாம் பழையோர்கள் சம்பாத்திய உடைமை விற்றுண்பார் தேர். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் பாடலுக்கான விளக்கத்தை பார்த்து யாருமே தயவு செய்து பயப்பட வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படலாம், பயப்படக்கூடாது அப்படிங்கிறது இந்த ராஜயோக நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு நான் வந்து உரக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் பாடல் இப்படி இருந்தால் கூட, அதாவது வெண்பா பாடல் இந்த மாதிரி, பாடலுக்கான விளக்கம் இந்த மாதிரி இருந்தால் கூட, இந்த வருஷத்திய அதாவது விகாரி வருஷத்திய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, கிரக ஆதிபத்தியங்களை பார்க்கும் பொழுது, இந்த பாடலுக்குண்டான வெண்பாவுக்குண்டான பலன் மாறுபடுது அப்படிங்கிறதுல நாம் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக அதாவது விகாரி வருடத்திய தமிழ் புத்தாண்டில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கடக லக்னத்தில் கடக ராசியில் அதாவது விகாரி வருஷத்திய லக்னம் கடக லக்னமாகவும் ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியாகவும் இருந்துகிட்டு இருக்குது. கடக ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதாவது மனோகாரகனாகவும் மாதுர் காரகனாகவும் இந்திர யோகத்தை தந்திரமாக அருளக்கூடிய பாக்கியம் பெற்றவராகவும் திகழக்கூடிய சந்திர பகவான் கடக ராசியில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி அதாவது குரு பகவானுடைய வீட்டில் கடக ராசிக்கு சத்துரு ஸ்தானமாகிய ருண ஸ்தானமாகிய நோய் ஸ்தானமாகிய ராஜ தண்டனை ஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வந்து 6ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காது. இந்த குரு பகவான் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு அணு கிரகமாகவும் மன்னவராகவும் பொன்னவராகவும் தனகாரகராகவும் புத்திரகாரகராகவும் விளங்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி தர்ம கர்மாதிபதியாக விளங்கக்கூடிய
சாதாரணமாக குப்பையில் உள்ளவரை கூட கோபுரத்தில் உட்கார வைக்கக்கூடிய தகுதிகள் நிறைந்த சனி பகவானும் இந்த குரு பகவானோடு சேர்ந்து தனுசு ராசியில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில், கடக ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசியில் சுக்கர பகவான் இருக்காருங்க. என்னதான் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கஷ்ட காலங்களை விளக்கக்கூடிய ஸ்தானமாகத்தான் அந்த ஸ்தானம் அமையுது. அதுவும் கும்பராசியாக இருக்கிறதுனால கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் ஒரு மனுஷாளுக்கு ஆடம்பர யோகத்தையும் அதி உன்னத சுக போகத்தையும் வழங்கக்கூடிய, சாதாரணமாகவே கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த வெள்ளி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பாக்கியம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்துக்கு மேலாக பிதாவளி கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி பிதாகாரகன் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறாரு மீன ராசியில். சூரிய பகவான் எந்த மாதிரி அரசியல் கிரகமாகவும் அதிகாரம் நிறைந்தவராகவும் அற்புதம் படைத்தவராகவும் இருக்கிறாரோ அந்த சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசாருடைய வாழ்க்கையில் கல்விக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் அதிபதியாக இருந்துட்டு இருக்கிறாரு. இத்தனை காரணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துல அங்காரகன் என்று சொல்லக்கூடிய, பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய, சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய, மங்களகாரகன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. அப்போ இந்த 9 கிரகங்களும் இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் கூட இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்துல, அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவானும் இருக்கிறாரு. இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. இனி இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டுடைய கிரக நிலைகளை நாம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் புத்தாண்டில் வந்து கிரக ஆதிபத்தியம் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் வாங்கி வந்திருப்பாங்க. அந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வருஷ வருஷத்துக்கு மாறுபடும். பிரபஞ்ச கதி விதி மதி நிலைகளுக்கேற்ப இந்த ஆதிபத்தியங்கள் மாறுபடுது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. அந்த வகையில் கிரக ஆதிபத்தியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விகாரி வருஷத்திய நட்சத்திர தேவதையாக உமா மகேஸ்வர் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறார். அதே மாதிரி ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் மொத்தம் 4 ஆதிபத்தியங்களுக்கு சனி பகவான் காரகத்துவம் எடுத்துக்கிறார். அதே மாதிரி மந்திரியாக சூரிய பகவானும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் புதன் பகவானும் ரசாதிபதியாக சுக்கர பகவானும் தானியாதிபதியாக சந்திர பகவானும் பசு நாயகராக கோபாலன் அப்படிங்கிற அமைப்பில் இந்த கிரக ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது விகாரி வருடத்திய தமிழ் புத்தாண்டினுடைய ஆதிபத்தியம், அதாவது 9 கிரகங்களுக்கு உண்டான ஆதிபத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த ஆதிபத்தியங்களுக்கு தகுந்த வருட கிரக நிலைகள், அதாவது விகாரி வருஷ புத்தாண்டினுடைய கிரக நிலைகள், அடுத்து விகாரி வருஷ புத்தாண்டினுடைய கிரக ஆதிபத்தியங்கள், அடுத்து விகாரி வருஷத்திய வெண்பா பாடலுக்கு உண்டான விளக்கங்கள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பொதுவாக எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கிரக ஆதிபத்தியத்திற்கும் கிரக நிலைகளுக்கும் ஏற்ப பலாபலன்கள் மாறுபடுது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த பலாபலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே விகாரி வருஷத்திய அதாவது நட்சத்திர தேவதையாக உமா மகேஸ்வர் வர்றதுனால வருஷ முற்பகுதியில், அதாவது வருட ஆரம்பத்தில் மழை குறைவாக இருந்தால் கூட வருஷத்தினுடைய புது ஆண்டினுடைய பிற்பகுதியில் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். தேவையான மழை அப்படிங்கிறத விட தேவைக்கு அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவதை விட பால் அதாவது கலப்பட பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத நோய் உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து இந்த மேகாதிபதியாகவும் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்க்காதிபதியாகவும் சனி பகவான் ஒருவரே, அதாவது 4 ஆதிபத்தியங்களுக்கு சனி பகவான் ஒருவரே காரகத்துவம் எடுத்துக்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் கடுமையான அலைச்சல் இருக்கும். பொதுவாகவே மற்ற வேலைகளை விட விவசாய வேலைகள் அலைச்சல் தான். ஆனால் அந்த அலைச்சலுக்கு தகுந்த விளைச்சல் இல்லாமல் தேவையில்லாத தடங்கள் தாமதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டின் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான தானிய உற்பத்தி அதிகரித்து அதன் காரணமாக விலைவாசி விவசாய விளை
பொருட்களின் விலைவாசி குறையும். இந்த சனி பகவானுடைய ஆதிபத்தியம் கடுமையாக இருக்கிறதுனால அரசாங்கத்தில் கடுமையான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதாவது மேலோட்டமாக கடமைக்காக திட்டம் அப்படிங்கிறத விட கடுமையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, விலை நிர்ணயம் செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் அனைவருக்குமே ஒரே மாதிரியான விலை நிர்ணயம் கடுமையாக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஹோட்டல், விடுதி, இரும்பு, அலுமினியம் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படும். உங்களுடைய வியாபாரத்தில் தகுதிக்கு மிகுதிய வருமானங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும், எதிர்பார்க்க முடியும், எதிர்பார்த்த வருமானங்களும் கிடைக்கும். அதே மாதிரி புதன் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத கலக்கம் அதிகரிக்கும். மாணவர்களிடையே படிப்பு அப்படிங்கிறத விட பண்பு அப்படிங்கிறத விட தேவையில்லாத போட்டி பொறாமைகள் அதிகரித்து வம்பு வழக்குகள் தேவையில்லாத கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பு படிப்பு என்று போதிப்பதை காட்டிலும் பண்பு என்ற விஷயத்தை ஓரளவு அன்பாக போதிப்பது இந்த ஆண்டுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மரியாதையோடும் பணிவோடும் அதே சமயத்தில் கனிவோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் புதன் பகவானோடு சூரிய பகவான், நீச்சம் பெற்ற புதன் பகவானோடு சூரிய பகவான் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால சினிமா சம்பந்தப்பட்ட துறையில், அதாவது கலைத்துறையில் உள்ளவங்க சின்னத்திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் வண்ணத்திரையில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகரிக்கும். சினிமா துறை, அதாவது கலைத்துறை மீது நாட்டம் கொண்ட, கலைத்துறையை எதிர்பார்த்த, கலைத்துறை மீது தீராத மோகம் கொண்டவர்களுக்கு இந்த வருஷத்தில் நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த வாய்ப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நண்டு பிடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து உறுதியாக முன்னேறி காட்டக்கூடிய தன்மை இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். அது கலைத்துறை, சினிமா துறை, அதே சமயத்தில் சின்னத்துறை அப்படிங்கிறத விட சாதாரணமாக விளையாட்டு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையில் கடந்த காலங்களில் உங்களுக்கு வீரம் இருந்தும் தீரம் இருந்தும் சரியான வகையில் உறுதியான உழைப்பு இருந்து கூட உங்களுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருந்தால் கூட இந்த வருஷத்தில் விளையாட்டுத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய மேன்மையை, அதாவது தோல்விகளை துடை தெரிந்து மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய, அவமானங்களை அறுத்தறிந்து வெகுமானங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்குது. பயப்பட வேண்டாம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலக்கம் இருந்தால் கூட நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் அதிகரிக்குது. சர்க்கஸ் கம்பெனி, மேஜிக் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் உள்ளவங்க, அதே சமயம் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு, இசைத்துறையில் உள்ளவருக்கு, பாடல், சங்கீதம், நடனம், நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வருஷத்தில் அரசு கௌரவமும் அரசு சன்மானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுமானிக்க முடியாத புதிய திருப்பங்கள் உருவாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் சாதாரண அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். எதிர்பாராத திருப்பங்களையும் எதிர்பாராத ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்குது. நிலக்கரி, பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய, நிலக்கரி பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் பொதுமக்கள் ஓரளவு சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட சிரமத்திற்கு மேலான சீரான வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விகாரி வருட புத்தாண்டில் இருந்துகிட்டு இருக்கும். குரு பகவானோடு சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவர்கள் கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது சரியான தீர்ப்பை முறையான நேரத்தில் விரைவாக வழங்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டில் அதிகரிக்கும். அதே சமயம் பெண்கள் சார்ந்த சம்பந்தப்பட்ட வகையில் பெண்களுக்கு சாதகமான சட்டங்களும் சாதகமான தீர்ப்புகளும் அதிகரிக்கும். தேவையில்லாத தவறுகள் குறிப்பாக, அதாவது பெண் சம்பந்தப்பட்ட அநீதி இழைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் வந்து உடனுக்குடன் கடுமையான தண்டனை, அதாவது கடுமையான தீர்ப்புகளும், அதே சமயத்தில் உடனுக்குடன் அந்த கடுமையான தண்டனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த சுக்கர பகவான் வந்து சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வந்து எதிர்மறையாக இருக்கிறதுனால, இந்த புத்தாண்டை பொறுத்தளவுக்கு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் எதிர்மறையாக இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட அல்லது தேவையில்லாத காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். முறை தவறிய உறவுகளும், முறை தவறிய பேச்சுக்களும், முறை தவறிய அதாவது பண்பாடற்ற முறைகளும் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்குண்டான வசதி வாய்ப்புகளும் அதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த வருஷத்தில் ஓரளவு இருந்தால் கூட, வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் பள்ளி கூடமாக இருந்தாலும் பண்பாட்டை போதிப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு புரியக்கூடிய அளவுக்கு பண்பட்ட சூழ்நிலைகள் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையும்.
செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியம் காரணமாக அயல் நாட்டு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அயல் நாட்டு ஒத்துழைப்பின் மூலமாக பல புதிய கம்பெனிகள் அல்லது பெரிய கம்பெனிகள் உருவாகும். அதன் காரணமாக கணிசமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். சுக்கர பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஜவ்வாது மலை, திருப்பதி, ஏற்காடு போன்ற வனப்பகுதிகளில் தேவையில்லாத தீ விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக பயணம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பயணங்களில் பதட்டம் இல்லாத ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு, அதாவது தாங்களுக்கு தாங்களே ஒரு நிர்ணயம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அஸ்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால காம இச்சைகளுக்கு அதிபதியாகவும் கலஸ்தர காரணமாகவும் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆண்பால் பெண்பால் சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத உறவுகள் ஏற்படக்கூடிய, அதாவது ஃபேஷன் அல்லது நாகரிகம் அல்லது அயல்நாட்டு மோகம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நமது இந்திய கலாச்சாரம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு அதிக மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சில பேருடைய வாழ்க்கையில் எளிதாக புகுந்து ஆட்டம் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால என்னதான் நீங்கள் வந்து அதிகார பலம் இருந்தாலும், அரச பலம் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், ஆள் பலம் இருந்தாலும் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புத்தகமோ தத்துவமோ பெத்தவங்களோ மற்றவங்களோ கொடுக்க முடியாத மிகப்பெரிய அனுபவத்தை இந்த வருஷத்தில் ஓரளவு, அதாவது தடம் மாறி செல்லுகிற பாக்கியவான்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இடம்பெயர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாடங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் நவகிரகங்களில் சுபகிரகமாகிய குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆன்மீக பற்று அதிகரிக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கடமைக்காகவோ அல்லது ஒரு காரியத்திற்காகவோ கடவுள் வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் பொதுவாகவே கடவுள் வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சின்ன வயசிலிருந்து பெரிய வயசில் உள்ளவங்க வரைக்கும் நடக்கும். அதன் காரணமாக ஆன்மீக திருவிழாக்கள் அதிகரிக்கும், ஆன்மீக சொற்பொழிவுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக மத போதகராக உள்ளவங்க அல்லது மத குருமாராக உள்ளவங்க அல்லது விரிவுரையாளராக உள்ளவங்க இந்த மாதிரியான ஒரு சேவை பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த புத்தாண்டில் அமையப்போகுது. தீய பழக்கம் இல்லாதவங்க கூட தீய பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, அதுவும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் சேர்ந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் வந்து நன்மைகள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத விட ஆங்காங்கே தீமைகளும் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. அரசியலில் உள்ளவங்க வந்து நல்லவங்க அப்படிங்கிறத விட தீயவர்கள் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை, தீயவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. எல்லாவற்றுக்கும் மேலாக பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் மாற்றக்கூடியது. கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தன்னுடைய மதத்தை திணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாணவருடைய மனசை புரிஞ்சிக்காம தேவையில்லாத மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த பிரம்மகத்திய தோஷத்தால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம், அதாவது எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. அதாவது பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ போகும் பொழுது ஆசிரியர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள பெரியவர்கள் எந்த நேரமும் தன்னுடைய குழந்தையை கண்காணித்துக் கொள்வது நல்லது. அதே சமயத்தில் பெற்றவங்களை விட்டு வெளியில் வரக்கூடிய குழந்தைகள் சமூக சூழ்நிலையில் வந்து திருகி திண்டாடாமல், அதாவது இன்றைக்கி வெளியில் வந்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரியான சாதனங்களில் கொஞ்சம் சாதுவாகவும் அதே சமயத்தில் அதே சாதனங்களில் உள்ள நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவராகவும் உங்களை நீங்களை பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. நான் சொல்வது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களை பெற்றெடுத்த மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் அனைத்து துறையில் பொறுப்புள்ள அதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஓரளவு கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டுடைய பிறப்பு எண் 5 வருவதனால புதன் ஆதிக்கம் நிறைந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஓரளவு நல்ல நன்மைகள் அதிகரிக்கும். அதே சமயம் பிறப்பு எண் 5 மட்டுமல்ல விதியின் 3 வருவதனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் மத போதகர்களுக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் 3 தேதியில் பிறந்தவர்களுக்கும், அதாவது 3
12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான வருடமாக இந்த வருஷம் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு கடக ராசியில் கடக லக்னத்தில் உதயமாகிறதுனால எவ்வளவு கடுமையான போராட்டம் இருந்தால் கூட பெருமையான வாழ்க்கையை கடக ராசியை சேர்ந்தவங்க கடக லக்னத்தை சேர்ந்தவங்க அனுபவிக்க முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருப்பேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் வந்து தவறாமல் சொல்லிக்கிட்டு இருப்பேன், கலிகாலத்திற்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியாக 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே நமது சாஸ்திரம் எடுத்து சொல்லி வச்சிருக்குது. அதனுடைய ஒரு சிறு விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த புத்தாண்டு வந்து கடக ராசியில் கடக லக்னத்தில் உதயமாகுது. இன்றைக்கி அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க கூட பல்வேறு ராசியில் உள்ளவங்க பல்வேறு நட்சத்திரத்தில் உள்ளவங்க பல்வேறு லக்னத்தில் உள்ளவங்க இருந்துகிட்டு இருக்கலாம், ஆனால் அதில் ஜெயிச்சு வளம் பெறக்கூடிய அதிகம் பேர் கடக ராசியாக இருக்கும் அல்லது கடக லக்னமாக இருக்கும். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அயல்நாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காமிச்சு, நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புத்தாண்டு ஜல ராசியில் ஜல லக்னத்தில் உதயமாகிறதுனாலையும், செவ்வாய் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதாலையும், அதே சமயம் அதே செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானாதிபதியாக அமையறதுனாலையும், சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதாத்திய யோகத்தோடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பருவம் தமறிய மழை அப்படிங்கிறத விட அதிக காற்று அதிக புயல் வீசக்கூடிய காரணம் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். அதன் காரணமாக, அதாவது அதிக புயல் காரணமாக முக்கிய பாலங்களுக்கு சேதம் ஏற்பட்டு அதனால் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. பாலம் கட்டுபவர் மட்டுமல்லங்க, பொதுவாகவே உணவு தொழிலாக இருந்தாலும் திரைப்பட தொழிலாக இருந்தாலும் கலை தொழிலாக இருந்தாலும் ஒளிப்பதிவுத்துறையாக இருந்தாலும் அல்லது மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தாலும் மெஞ்ஞானத்துறையாக இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வச்சுக்கிறது நல்லது. புத்தாண்டினுடைய பொது பலனை பார்த்தோம், பொது பலனை மட்டுமே பார்த்து நீங்கள் எந்த வகையிலும் பயப்பட வேண்டாங்க. ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்குண்டான விகாரி வருட தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை பார்க்கலாம். அதில் பலன்கள் மட்டுமல்லங்க, 12 ராசிகளுக்குமே, அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் மட்டுமல்ல, பரிகாரங்கள், அதாவது உறுதியான பரிகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரக்கூடிய பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளுக்கு நாம் அடுத்து அடியெடுத்து வைக்க போகிறோம். புத்தாண்டினுடைய பொதுவான பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த புத்தாண்டில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பலன்களையும், அதாவது புத்தாண்டு பலன்களையும் பரிகாரங்களையும் விரிவாக பார்க்கலாம்.